பாத்துட்டு வரோம் இந்த பேஜோடைய நோக்கமா முக்கியமா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமான தினங்கள் முக்கியமான உற்சவங்கள் கோவில்களில் நேரம் சென்று நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு பண்ணிட்டு வரோம். மேற்படி உபன்யாசங்கள்லாம் பண்ணிட்டு வரோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சம்பிரதாய விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த பேஜோடைய நோக்கமாக இருக்குது. அது பிரகாரம் நேற்றைய தினம் ஸ்ரீ பகவத் பாஷ்யகாரரான ஸ்ரீ பகவத் ராமானுஜன் நம்முடைய ராமானுஜருடைய திருநட்சத்திரம், அதுக்கப்புறம் கிடாம்பி அப்புல்லார் அவருடைய திருநட்சத்திரம், இவா ரெண்டு பேருமே சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய வாழ்க்கையில முக்கியமானவர்களாக திகழ்ந்தனர். சுவாமி தேசிகனுடைய சாட்சாத் மாமா தான் இந்த கிடாம்பி அப்புல்லார். அவரும் இந்த ராமானுஜருடைய திருநட்சத்திரமான அந்த சித்திர திருவாதிரையிலே அவதரித்தார். இன்றைய தினமும் நமக்கு ஒரு விசேஷ தினம். இன்றைய தினம் சித்திரை புனர்வசு. சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இடத்துல நம்ம மூன்று தனியங்கள் அவருக்கு ரொம்ப பிரசித்தமானது. ஒன்று ராமானுஜாபாதன் தனியன், ஒன்னொன்று ஸ்ரீமான் வெங்கடநாதர் தனியன், மற்றொரு தனியனுக்கு ஸ்ரீரண்ட தூக்கல் திருவேங்கடபுரம் தனியன். அதில் எல்லாருக்கும் ராமானுஜ தயாபாதன் தனியன் வந்து என்னைக்கு திருவதாரம் பண்ணதுன்னு தெரியும், ஆவணி மாதம் அஷ்ட நட்சத்திரம். அதே போல ஸ்ரீரண்ட தூக்கல் திருவேங்கடபுரம் தனியன் யார் ஏற்றினார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கேசரி அப்படின்னு ஒரு தனியன் இருக்கே, இந்த தனியன் வந்து என்னை திருவதாரம் பண்ணுது அப்படின்னா இன்றைய தினமான சித்திரை புனர்வசூல திருவதாரம் இருக்கு. இந்த தனியனை யார் ஏற்றினார்கள் அப்படின்னா சாட்சாத் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசியனுடைய குமாரராகிய குமார வரதாச்சார் அந்த சுவாமி தான் இந்த தனியனை சுவாமி தேசியின் திருவடிக்கு சமர்ப்பிக்கிறார். இந்த தனியனில் என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம ஸ்ரீ தேசிக ஸ்தோத்திர பாடம்னு சொல்லிட்டு சுவாமி தேசியின் எண்ணற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கார். அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் தொடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தனியனை சொல்லி நம்ம தொடக்கம் பண்ணி சொல்லுவோம். அப்பேற்பட்ட இந்த தனியன் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதாரதி தேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சதிகத்தாம் சதாகிருதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெங்கடநாதன் அப்படின்றது சுவாமி தேசியனுடைய இயற்கை பெயர்ன்றது எல்லாமே தெரிஞ்சுருப்போம். தெரிஞ்சுக்காதவா இனிமேட்டாவது தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். அப்படி அந்த வெங்கடநாதன் கவிகளுக்கெல்லாம் சிம்மமாக இருந்தார். கவிதார்க்கிக கேசரி அவருக்கு கூடிய பட்டங்கள், சுவாமி தேசிகளுக்கு நிறைய பட்டம் இருந்தாலும் கவிதார்க்கிக கேசரி அப்படின்றதும் அவருக்கு ஒரு பட்டம். எந்த ஒரு கவி பல மொழிகளில் சிறந்து விளங்குகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கவிக்கு இந்த கவிதார்க்கிக கேசரி அப்படின்னு சொல்லுவார். இந்த பட்டம் வந்து யூனிக்கான பட்டம், இவருக்கு மட்டுமே உரியதான பட்டம். அந்த கவிதார்க்கிக கேசரி அப்படின்ற பட்டத்தை அவர் வச்சுட்டுருக்கார். அந்த பட்டத்தை உடையவர் அந்த சுவாமி தேசிகன். கிட்டத்தட்ட பல்வேறு மொழிகளிலே அவருடைய கவித்துவத்தை நமக்கெல்லாம் காமிச்சிருக்கார். சமஸ்கிருதம், தமிழ், பிராகிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஷைகள் தான் சொல்லி நமக்கு காமிக்கிறார். அதை போல நிறைய பாஷைகள் அவர் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கார். அதுலதான் தன்னுடைய கவி சாமர்த்தியத்தை எல்லாருக்கும் காமிச்சார். அப்பேற்பட்ட அந்த சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கவிதார்க்கிக கேசரியா திகழக்கூடியவன், வெங்கடநாதன் அப்படின்ற திருநாமத்தை உடையவன். அந்த வெங்கடநாதனான சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய திருவடிகளிலே நாம் எப்போதும் இருப்போம், அவரையே நாம் எப்போதும் தியானிப்போம், அவரை வந்து நம்ம மனசில் இருக்கிறது தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி தியானித்து சொல்லக்கூடிய இந்த தனியன் தான் ஸ்ரீமான் வெங்கடநாதாரி கத்தனியன்.
எதுக்கு இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு சின்ன முயற்சியினால இந்த ஒரு லைவை கொண்டு வந்தோம். மேற்படி இனி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசியனுடைய ஒர்க்ஸ், ஸ்ரீபாஷிகாரான ஒர்க்ஸ், ராமானுஜருடைய ஒர்க்ஸ், மேற்படி பல ஆச்சாரியர்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் பற்றி சின்ன சின்னதாக நம்மளால் முடிஞ்சது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கற்றுக்கணும்னு பிரியப்படுறோம். அதுக்கு ஒரு சில ஆச்சாரியர்களை நம்ம வந்து விண்ணப்பிச்சிருக்கோம். அவளும் நமக்கு வந்து இசைந்திருக்கா, நம்மலாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. மேற்படி அதை நம்ம நாளைய தினத்திலிருந்து பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாயினா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயினா.